ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் அருள். லாஸ்ட்டு ஒரு 2-3 செஷனில் நம்ம ஆப்டிடியூட் செக்ஷனில் சில டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலி டிஃப்ரெண்ட் செக்ஷன். ஜென்ரல் நாலேஜ் செக்ஷனில் ஒரு சில டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னாலே ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி, அப்புறம் வந்து பாலிட்டி இதெல்லாம் வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இது. ஏன்னா இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸப்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸை தவிர ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வேஸு, இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஜென்ரல் நாலேஜ் செக்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. பேங்கிங் எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ஸ் தான் அதை மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்டு ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாம்ஸில் வரும். அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த ஜென்ரல் நாலேஜ் செக்ஷனில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். சரி, ஹிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு, அதுக்கு பற்றின ஒரு சின்ன அசஸ்மெண்ட். ஓகேங்களா? சரி, அப்படியே ஒரு பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டே வரேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிமெம்பர் வச்சுக்கோங்க, ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் ஸோ நல்லா டீப்பாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லா டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து எடுத்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்டாரிக் பீரியடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஹிஸ்டாரிக் பீரியட், இந்த பர்டிகுலர் ஜியோலாஜிக்கல் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சீரோசெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், சீரோசெனிக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மம்மல்ஸ் ஆக்குப்பைடு பிளேஸ், அதுதான் வந்து சீரோசெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்மல்ஸ் பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து மம்மல்ஸ் ஆக்குப்பைடாக இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் சீனோசெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த காலத்து பீரியடை வந்து சீனோசெனிக் பீரியட், இந்த ஜியாலஜிக்கல் பீரியடே சீனோசெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 65 மில்லியன் இயர்ஸ் அகோ இருந்த ஒரு பீரியட், இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். சரி, நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பேஜியோ அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருக்கேன். சரி, இந்த பேஜியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 கான்டினென்ட்ஸ் அப்படின்றது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் சூப்பர் கான்டினென்ட் இருந்தது. அந்த மேசிவ் சூப்பர் கான்டினென்ட் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் சரௌண்டட் பை சிங்கிள் ஓஷன். சரிங்களா? அந்த மேசிவ் சூப்பர் கான்டினென்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேஜியோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீரியடை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், கால்கோலித்திக், அஸ் வெல் அஸ் அயன் ஏஜ். சரி, இப்போ இதை 1 by 1 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாலியோலித்திக் பீரியடு. சரி, இந்த பாலியோலித்திக் பீரியடை வந்து பார்த்திங்கன்னா பாலியோலித்திக், அது வந்து 2 கிரீக் வேர்ட்லேருந்து டிவைட் ஆனது. ஃபஸ்ட்டு வந்து பாலியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலியோஸ் அப்படின்னா ஓல்டு அப்படின்னு மீனிங்கு, லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு மீனிங். இது கிரீக் வேர்டு, கிரீக் வேர்ட்லேருந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெரிவேஷனாக டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாலியோஸ் அப்படின்னா ஓல்டு, லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன். சரி, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 2 ஓல்டு ஸ்டோனேஜ் அண்ட் பிளஸ்டோசின் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓல்டு ஸ்டோனேஜ் அஸ் வெல் அஸ் பிளஸ்டோசின் பீரியட். சரி, பிளஸ்டோசின் பீரியட் அப்படின்றது என்னென்னா, அந்த எர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஐஸ் எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆகிருக்கிறது தான் பிளஸ்டோசின் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் இது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் ஏஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டோன் ஏஜ். இதோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 10,000 BC, அதாவது பிசின்றது பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியர்லி இங்கே இப்போதுலேருந்து ஒரு 10,000 BC அந்த காலகட்டத்தை பீரியடு தான் வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடு. சரி, நெக்ஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் டூல்ஸ் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபுட்டுக்காக. சரிங்களா? அவங்களுக்கு உணவு தேவைப்படும், அந்த ஃபுட்டுக்காகவும் அண்டு ஷெல்டர், அவங்க தங்கிறதுக்கு ஷெல்டர் ஆஸ் வெல் அஸ் கிளாத்திங், அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன் டூல்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணாங்க. ஸோ மெயினாக ஸ்டோன் டூல்ஸோட யூசேஜ் வந்து இதுதான், ஃபுட்டு ஷெல்டர் ஆஸ் வெல் அஸ் கிளாத்திங். சரி, இந்த ஸ்டோன் டூல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டோன் டூல்ஸ்லாம் எதை வச்சு மேடப் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட் ராக், அதாவது சுண்ணாம்பு கல் மாதிரியான ஒரு கல். ஸோ அதை வச்சு தான் இந்த குவார்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம், குவார்டைஸ், குவார்ட்ஸைட்,
குவாட்ஸைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாட்ஸைட் அப்படின்றது ஒரு சுண்ணாம்பு கல் மாதிரியான ஒரு கல். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு டூல்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி, சரிங்களா, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேக்கிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ஸோ ஃப்ளேக்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கல்லை வந்து உரசும்போது ஒரு ஒரு ஃபயர் ஒன்று க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த சிக்கி முக்கி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி பேர் தான் வந்து ஃப்ளேக்கிங் டெக்னாலஜி. அது ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃப்ளேக்கிங் அந்த டெக்னாலஜி நேம் வந்து ஃப்ளேக்கிங். நெக்ஸ்ட்டு இந்த காலத்துக்கிட்ட வாழ்ந்த அந்த பீப்புள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எது எதிர் இதில் நாலேஜ் இல்லை அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்போ கிடையாது. ஸோ ஃபயர் பற்றின நாலேஜ் அப்போ இல்லை. ஸோ ஃப்ளேக்கிங் வந்ததுக்கப்புறம் தான் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அண்ட் பாட்டரி, இந்த மெட்டல் பாட்டரிஸ் அந்த பாத்திரம்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அது பற்றின ஒரு நாலேஜ் அப்போதைக்கு கிடையாது. சரி, இப்போ இங்கே நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த டூல்ஸ்லாம் வந்து ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து குவாட்ஸைட் அப்படின்ற ஒரு ஒரு டூலு அந்த அது பர்டிகுலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது அது குவாட்ஸைட்ன்றது இட்ஸ் நாட் அ மெட்டீரியல், அது ஒரு ஸ்டோன். அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் டூல் யூஸ் க்ரியே டூல் வந்து மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனாலேயே இந்த இந்த காலத்துக்கிட்ட இந்த ஹியூமனோட நேம் என்னன்னு சொல்லுவாங்க, குவாட்ஸைட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த அந்த பர்டிகுலர் குவாட்ஸைட் அந்த அப்படின்ற ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணி டூல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதால் அந்த அந்த ஹியூமன் அப்போ அந்த காலத்துக்கிட்ட அந்த மனிதர்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸைட் மேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நெக்ஸ்ட் இந்த பாலியோலிட்டிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்தர் டிவிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மூணாக வந்து டிவைட் பண்ணுறாங்க, லோயர் ஆர் இயர்லி பாலியோலிட்டிக், மிடில் பாலியோலிட்டிக், ஆஸ் வெல் அஸ் அப்பர் ஆர் லேட்டர் பாலியோலிட்டிக். மூணாக வந்து இதை வந்து டிவைட் பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்க்க போகிறது லோயர் பாலியோலிட்டிக். இந்த லோயர் பாலியோலிட்டிக் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த காலத்து பீரியட்னா அப் டு வந்து ஒரு 100,000 BC அந்த காலத்து பீரியட் வந்து லோயர் பாலியோலிதிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோயர் பாலியோலிதிக் பீரியடை இட் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் இயர்லி பாலியோலிதிக் பீரியட். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர்ஸ் வந்து மெயினாக எதுக்காக ஹண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஃபுட் கேதர் பண்ணுறதுக்கு. சரிங்களா, டூல்ஸும் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபுட் கேதர் பண்ணுறதுக்கு தான் மெயின் டூல்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆக்சஸ், அதாவது நம்ம சொல்லுவோம் கோடாரி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ஆஸ் வெல் ஆஸ் சாப்பர்ஸ் கோடுவால் சரி அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் கிளீவர்ஸ் வெட்டுக்கத்தி. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த டூல்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அந்த லைம் ஸ்டோன் ஆல்ரெடி சொன்னால் பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல். ஸோ குவாட்ஸைடும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் லைம் ஸ்டோன் தான். ஸோ லைம் ஸ்டோனுன்றது அது ஒரு ஒரு டைப் ஆஃப் சுண்ணாம்புக்கல், அதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த டூல்ஸ்லாம் வந்து அவங்க மேக் பண்ணாங்க. இதில் வந்து இந்த ஏர்லியஸ்ட் சைட், அதாவது இந்த மாதிரி பீரியடுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ், ஏர்லியஸ்ட் சைட் எங்கே இருந்து எந்த ஒரு பர்டிகுலர் சைட் வந்து எவிடன்ஸாக இருந்தது அப்படின்னா போரி, மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்டில் போரி அப்படின்ற பிளேஸ் வந்து இந்த லோயர் பாலியோலிதிக் இருந்ததுக்கு அந்த பர்டிகுலர் சைட்டில் இந்த லோயர் பாலியோலிதிக் பீப்புள் இருந்தாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ். நெக்ஸ்ட்டு அதில் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பேட்கா, மத்திய பிரதேஷில் இருக்குது பிம்பேட்கா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு மிடில் பாலியோலிதிக். மிடில் பாலியோலிதிக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிளேட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ பிளேட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து என்னென்னா கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், பாயிண்டர்ஸ் அதாவது ஈட்டி மாதிரி, ஸ்க்ராப்பர்ஸ் சுரண்டுறதுக்கு, போரர்ஸ் தொலை போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த காலத்துக்கிட்ட டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், லைட்டராக இருக்கும், அண்ட் தின்னராக இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலான் வேலி இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் லூனி வேலி இன் ராஜஸ்தான். சரி, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பாலியோலிதிக். இந்த அப்பர் பாலியோலிதிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்றவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் மாதிரியும் இருப்பாங்க, குரங்கு மாதிரியும் இருப்பாங்க, மனித குரங்கு அந்த வகையை சேர்ந்த ஒரு மனிதர்கள். ஓகேங்களா, ஸோ அந்த அவங்களுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா லாட்டினில் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோமோசெப்பியன்ஸ் வந்து லாட்டினில் வைஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள யார் இந்த பர்டிகுலர் அந்த வேர்டை வந்து யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கார்ல் லினாயஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் 1785 வந்து இந்த வைஸ் மேன் அப்படின்றத லாட்டினில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சரி, இந்த பர்டிகுலர் அப்பர் பாலியோலிதிக்கில் தான் அந்த ஹோமோசெப்பியன்ஸ் வந்து எமர்ஜென்ஸ் ஆனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் டூல் யூஸ் பண்ணாங்கன்னா போன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதாவது டூல்ஸ் வந்து விச் ஹேஸ் பீன் மேட் பை போன்ஸ். இதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டோனில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ போன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் என்னென்ன டைப் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, நீடில்ஸ், நீடில்ஸ் அதாவது சின்ன ஊக்கு மாதிரியான டூல்ஸு, ஹார்ஃபன்ஸ், தூண்டில், ஓகேங்களா, பிளேட்ஸு, அதை அறுக்கிறதுக்கு பிளேட்ஸு. அப்புறம் மேஜர் சைட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலான், சன் ரிவர், ஒரிசா, இந்த பர்டிகுலர் பீரியட் வந்து இருந்ததுக்கு உண்டான ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிபேட்கா சைட்டில் இருக்குது. ஸோ அப்போது இந்த பிபேட்கா சைட்டில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணி, ஸோ இந்த பர்டிகுலர் பீரியட் வந்து பிலாங்ஸ் டு அப்பர் பாலியோலிதிக் பீரியட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், வெறும் வந்து இந்த ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடில் பாலியோலிதிக் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாலியோலிதிக்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எழுதுனவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ்க்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி, அண்ட் அஸ் வெல் அஸ் எஸ்எஸ்சி அஸ் ரயில்வேஸ்க்கும் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பீப்புள் ப்ரிப்பேர் பண்ணுற பீப்புளுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனிமே வரப்போகிற ஜென்ரல் நாலேஜ் டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாக எப்படி வந்து ரிமெம்பர் பண்ணுறது ஷார்ட்கட்ஸும் சொல்லுவேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக வந்து சேனல் ப்ரிப் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அனுப்புங்க. யார் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்கள வெளில போயிட்டு அவங்களால பே பண்ணி, இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் இவ்வளோ பே பண்ணி படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் மாதிரி தான். மற்றபடி பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக எந்த ஒரு இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பண்ணல. ஸோ ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வர டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், அண்டு ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், எல்லா டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக சொல்லிக் கொடுப்பேன். எல்லா கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே டீப்பாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ கைண்ட்லி ஃபாலோவர்ஸ், தேங்க்யூ.